கல்வி கண்ணை திறந்த எங்கள் காமராஜர் வம்சமடா, உழைத்து உயர்ந்த நாடார் குலத்து பேரை சொல்லும் வீரனடா. கல்வி கண்ணை திறந்த எங்கள் காமராஜர் வம்சமடா, உழைத்து உயர்ந்த நாடார் குலத்து பேரை சொல்லும். நாம கொடியேற்றி பறந்தோம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் காலத்துல மூணு அமைச்சர்கள் புலகளாவிய பேரணியால் பெற்ற சபாநாயகர் பாண்டிய நாடாரு, மூணு மந்திரி இருந்தோம், ஒரு சபாநாயகர், ஜெயலலிதா நம்மளை ராஜாவே ஆக்கிச்சு. ஆனா இன்னைக்கு நெல்லை தூத்துக்குடி நாடார்களுக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் இல்லை. நாம அடுத்த போராட்டம் எடப்பாடிக்கு ரெண்டு மந்திரிகள் அமைச்சர்கள் ஆக்கணும். போராட்டத்தில் ஜெயிச்சிட்டோம். ஏன்னா பாலக்கூட்டத்தில் நீக்கப்பட்டு விட்டது, கேள்வி கேட்கப்படாதுன்னு நான் தமிழன் டிவி ஆசிரியர்கிற முறையில் போய் லெட்டர் வாங்கி நேற்று வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணியிருக்கேன். இதில் முக்கியமான விஷயம் பதிவு பண்ண வேண்டியது என்னன்னா, நாடாளுக்குள்ள நாடார் என்ற உரிமையோடு இருக்கவே அரசியலை பற்றி பேசாத, நாடார் என்ற உரிமையோடு இருக்கு, நாடாரா வாழ், நாடாரா ஒல, நாடாரா சம்பாதி, தெளிவா படிச்சவன்